ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் எல்லாம் வெல். நீ பார்த்தீங்கன்னா தந்தூரி சிக்கன் வீட்லேயே ஓவன் இல்லாமல் அதுமாதிரி ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் சேர்க்காமல் சூப்பராக எப்படி பண்ணான்னு பார்க்க போகிறோம். அதுபோல் அந்த க்ரீன் சட்னி நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வீட்டில் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டிலே பண்ணும்போது நம்ம அஜினா மட்டும் அதுமாதிரி எந்த ஆர்டிஃபிஷியல் டேஸ்ட் என்னன்னு சேர்க்க மாட்டோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஒரு கமெண்ட் கொடுங்க, அதுபோல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அதே பேர் பார்த்தீங்கன்னா என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். என்னோட மற்ற ரெசிபி வீடியோ லிங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்க, மறக்காம பாருங்க. இப்போ சூப்பரான சுவையான தந்தூரி சிக்கன் எப்படி வேணாலும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். தந்தூரி சிக்கனுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் 350 கிராம்ஸ் மாதிரி ஒரு பெரிய பீஸாக வாங்கி அதுமாதிரி கட் பண்ணி வச்சுடுங்க. அப்போ தான் மசாலா உள்ள நல்லா இறங்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி, இதை யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் கலர் நல்லா வரும். 2 ஸ்பூனு. அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுவும் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் தயிர் முக்கியமாக, இது ஒரு 100 ml கட்டி தயாராக இருந்தால் கூட ஓகே. ஸோ ஓவரால் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி. ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ணணும். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு தேவையான அளவுக்கு, அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மசாலா நல்லா பிடிக்கணும். நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அந்த கட் பண்ண இடத்துலலாம் நல்ல மசாலா அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் மசாலா உள்ளே நல்லா இறங்கும். ஒரு 1/2 hour வெளியே வச்சால் போது மேரினேஷன் ஆகிறதுக்கு மேரினேட் ஆகிடும். மீன் டைம் நம்ம க்ரீன் சட்னி பண்ணிக்கலாம். புதினா நிறைய இடத்துக்கு, கொத்தமல்லி கம்மியாக வச்சுக்கோங்க. இது கூட நம்ம ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் தயிர் இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணணும். கட்டி தயாராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்துட்டு மிக்சியில் அடிச்சிடுங்க. ஸோ பக்காவான க்ரீன் சட்னி ரெடி, ரொம்ப அருமையாக இருக்கும் அது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மேரினேஷன் அனுப்புறம் பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச அப்புறம் நம்ம மேரினேட் ஆன சிக்கன் பீசஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது அந்த சிக்கன் வைக்கும்போது அந்த சதப்பகுதி பார்த்திங்கன்னா எண்ணெய் எல்லாம் படுற மாதிரி வைங்க ஃபஸ்ட்டு. அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். அப்போ எவ்ரி 2 மினிட்ஸ் நீங்கள் திருப்பிக்கிட்டே இருக்கணும். இதுமாரி சிக்கனை வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கோங்க. 2 மினிட்ஸ் கழித்து நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாம். மீதி மசாலா வந்து அதை அப்ளை பண்ணி விட்டுருங்க. பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க. அதை மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைங்க. இது எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 நிமிஷம் எடுக்கும் ஃபுல்லாக வேகிறதுக்கு. ஸோ பொறுமையாக வேக வைக்கணும். நம்ம தவாலே ஃப்ரை பண்ணுறதெல்லாம் ஸ்லோ குக்கிங் பண்ணால் தான் சிக்கன் உள்ளலாம் நல்லா வேகும். அதுமாதிரி எவ்வளோ 2 மினிட்ஸ் நான் சொன்ன மாதிரி ஃப்ளிப் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுமாதிரி இந்த சைட்ஸும் திருப்பி விடுங்க. எல்லா சைடும் ஃப்ரை பண்ணுங்கள். எல்லா சைடும் ஹீட்டில் எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா நல்லா வேகும். ஸோ பொறுமையாக திருப்பி விடுங்க. பார்த்திங்கன்னா நல்லா ஆல்மோஸ்ட் வந்துக்கிட்டு இருக்கு. அதுமாரி சைடெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போது 70% வெந்துருச்சு. வேணும்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். கீழே பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா நம்ம தயிர் ஆட் பண்ணுறதெல்லாம் வராது. ஸோ அது ஒன்றும் இல்லை. சிக்கன் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதுமாதிரி இது ஓரமாக நிறுத்தி விட்டு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வர்றதுக்காக இதில் நம்ம கொஞ்சம் சார்கோல் வைக்க போகிறோம். ஸோ ஒரு கறி துண்டு அதுமாதிரி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ரெட்டாக. ஸோ இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு சின்ன கிண்ணம் வச்சு அதுமாதிரி இந்த கறி துண்டை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். எண்ணெய் ஆட் பண்ணால் நல்லா புகை வரும், அந்த ஸ்மோக் வரும். ஸோ உடனே மூடி வச்சுருங்க. உங்களுக்கு பக்காவான தந்தூரி சிக்கன் சூப்பராக கிடைக்கும். பார்த்திங்கன்னா அருமையாக வந்திருக்கு பாருங்கள். ஸ்மோக்கி ஃப்ளேவர்டு தந்தூரி சிக்கன் நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப அருமையாக நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.